முடியாதுங்க. பெரிய ஆஸ்பத்திரியில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் இல்லாம தோல்ல தூக்கிட்டு வந்த புருஷங்களும் மயங்களும் பொண்ணுங்களும் உண்டு மோடி ஆட்சியில மறந்துடக்கூடாது. அதுல மத்திய அரசு இன்னொரு ட்விஸ்ட் வேற பண்ணுது. நாங்க டெல்லியில சிலிண்டர் கொண்டு போலாம்னு நினைக்கிறோம். இந்த விவசாயிங்க போராட்டம் பண்ணி விட மாட்டாங்க. ஏய் வாய திறந்த பொய்யே, நேத்தி நேரம் 150 200 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்த மருந்து விலை எப்படி ஏறிச்சுன்னு தேவை அதிகரிக்க உடனே விலை ஏத்துறீங்க. उड़क्रीय தெர்தெர்வா அலைய விட்டங்க நாய் மாதிரி. இது எல்லாமே மூச்ச காப்பாத்துறதுக்கான கருவிகள் உபகரணங்கள். இது இருந்தா தான் கொரோனா பேஷIENTS குறைந்தபட்சம் காப்பாற்ற முடியும். அது நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் 12ல இருந்து 20% ஜிஎஸ்டி போட்டுருக்கீங்க. அசிங்கமல்ல வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு இன்றைக்கு அசாதாரணமான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் பார்க்கிற இடங்கள்லாம் பிணங்கள் குவிந்து கொண்டிருக்கு. இந்த இரண்டாம் அலையாக இருக்கக்கூடிய கொரோனா மக்களை தின்று குவித்து கொண்டிருக்கிறது. அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொடூரமான சூழலுக்கு போயிட்டு இருக்கு. இங்கே எடப்பாடி எடப்பாடின்னு ஒரு இடைக்கால அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். ஆளவே காணா, எங்க இருக்காரு? காணாம போயிட்டாரு தெரியல. இந்த ஓபிஎஸ் என்னன்னா தெரியல. இந்த மாங்கா கோஷ்டி தமிழ்நாட்டை மூணா பிரிக்கிறத பத்தி பேசவே ஒழிய கோவிட பத்தி பேசவே இல்லை. அவங்களாம் மருத்துவர் வேற சொல்லிக்கிறாங்க. அவங்க கூட தெரிஞ்ச அல்லு சில்லு 56 கட்சியும் ஒண்ணும் இல்லைங்க. எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதிட்டு இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அப்ப தமிழ்நாட்டு மக்களினுடைய உயிர் உங்களுக்கு இதுக்கு சமானமா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 64,193 குழந்தைகள் இரண்டாம் அலைவரிசையில் இந்த கோவிட்டால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோவிட் என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தைகளுக்கு வேறு விதமான சிம்டம்ஸை காட்டுது. வயிற்றுப்போக்கு போகுது, அதில் ரத்தமாக போகுது, வாமிட் போகிறாங்க, குழந்தைகளுக்கு மூச்சு விட முடியல. நம்ம எங்கே இருக்கோம்? தமிழ்நாட்டில் குழந்தைங்க தவிச்சிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்க்க முடியுமா அரசால? ஆனால் இந்த அரசு வேடிக்கை பார்க்குதுங்க. இதுதான் அதிமுகவும் பிஜேபி. மக்கள் இக்கட்டான சூழ்நிலையில நமக்கான அரசு யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதுல மோடி அவர்கள் 19 மணி நேரம் வேலை பார்க்கிறாராம். யாருக்கு? கார்பரேட்டுக்கு. நாமளே நினைச்சுக்க கூடாது கோவிட்ல இருந்து மக்களை காப்பாற்ற வேலை பார்க்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. அவர் கார்பரேட்டை காப்பாத்துறதுக்கு வேலை பார்க்கிறவர். இக்கட்டான நேரத்தில் நாட்டு மக்களோடு நான் நிற்கிறேன் மோடி. மிஸ் மோடி, உங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். போன அலைவரிசையில் சாமானிய உழைக்கிற வட இந்திய தொழிலாளர்களை என்ன பண்ணீங்க? தெரு தெருவா அலைய விட்டீங்க நாய் மாதிரி. சோத்துக்கு வழி இல்லாமல் போகிற போக்கில் பலரும் செத்து போனாங்க. நீங்கள் மயிலையும் சிப்பிப்பாறை நாயையும் வார்த்தையும் தடவிட்டு இருந்தீங்க. நீங்கள் எங்களோட நிற்க போகிறீங்களா? இங்கே கெஜ்ரிவால் கதறிட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஆபத்தில் டெல்லி இருக்குது. மக்களை நான் காப்பாற்றினேன், எனக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அது ஒரு யூனியன் பிரதேசம். அவருடைய பேச்சு கூட உங்க காதுகளுக்கு போகல. அவருடைய கதறல் உங்க காது கேட்கவே இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீங்க மக்களோட நிக்கிறேன்னு ஒரு பொய் பொருடாவை வெளியிட்டு இருக்கீங்க. அதோட நீங்க மக்களோட நிக்கலன்றதுக்கு இன்னொரு சான்று சொல்லவா? டெல்லி உயர் நீதிமன்றம் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. மிஸ்டர் மோடி, அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்கு. மத்திய அரசுக்கு நீ திருடுவியோ வாங்குவியோ என்ன பண்ணுவே அவளுக்கு தெரியாது. மக்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையை உடனடியாக அரசு போக்கணும். என்ன அர்த்தம்? நீங்க கையாலாகவ தெருவுல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுல மத்திய அரசு இன்னொரு ட்விஸ்ட் வேற பண்ணுது. நாங்க டெல்லியில சிலிண்டர் கொண்டு போலாம்னு நினைக்கிறோம். இந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணி விட மாட்டாங்க. ஏய் வாய திறந்த பொய்யே, விவசாயிகளை தடை பண்ணணும்னு ரோட்டை வெட்டினது யாரு? நீயே முள்ளு வெளி போட்டது யாரு? நீ அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு
போராடி கொண்டிருக்கிற வாழ்வாதாரத்திற்காக களத்துல நிக்கிற விவசாயிகளை பார்த்து கை நீட்டிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்க. மிஸ்டர் மோடி, இந்தியா கோவிட்ல முதலிடத்தை நோக்கி நகருது, சில பாயிண்ட்ஸ்ல முன்னேறும், அனைமா ரெண்டு மூணு நாள்ல போயிடும். உலகத்திலேயே கோவிடால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிற நாடுகளுடைய பட்டியல முதலிடத்திற்கு இந்தியா வரப்போகுது. நீங்க மக்களுக்கானவர் இல்லை மிஸ்டர் மோடி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஏற்கனவே என் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டவர் தான் நீங்க. ஏழை எளிய குழந்தைகளினுடைய அத்தியாவசிய தேவை நாப்கின், அதுக்கே 18% போட்டீங்க. கடலை முட்டாய்க்கு 18% போட்டவர் நீங்க. மக்கள் மறந்துட்டாங்க நினைப்பா உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல, மக்கள் அல்லாடிட்டு இருக்கிறாங்க. இதுல சோத்துக்கே வழி இல்லாத எங்க பரிதாபப்பட்ட பாட்டாளி மக்கள் தெருவில் நிற்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி தான் வீட்டு ஆளுகளை பறி கொடுத்துட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க நசுக்கலாப்புல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மெடிக்கல் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு 12% ஜிஎஸ்டி, ஆக்சி மீட்டருக்கு 20% ஜிஎஸ்டி, வென்டிலேட்டருக்கு 12% ஜிஎஸ்டி, சானிடைசர் அதுக்கு 18%, ரெம்டிசிவர் அப்படின்ற கருவிக்கு 12%. இது எல்லாமே மூச்சை காப்பாற்றுறதுக்கான கருவிகள், உபகரணங்கள். இது இருந்தால் தான் கொரோனா பேஷண்ட்ஸை குறைந்தபட்சம் காப்பாற்ற முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் 12-20% ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்கீங்களே, அசிங்கமல்ல? ஒரு அரசுடைய வேலை என்ன? எல்லாமே இலவசமாக மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழலை, ஒரு அசாதாரண சூழலை உருவாக்க வேண்டாம். இந்த லட்சணத்தில் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற ஆக்சிஜனையும் மருந்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டு, கோவிட்டுக்கான தடுப்பூசியையும் ஆக்சிஜனையும் ஏற்றுமதி பண்ணிட்டு, இப்போ இந்தியாவுக்குள்ள தட்டுப்பாடா தெருவில் நிற்கும் போது வேடிக்கை பார்க்குறீங்க. திடீர்னு நாங்கள் டெண்டர் விட போகிறோம், ஆக்சிஜன் இறக்குமதி பண்ண, கார்பரேட் கால்வரடி மோடி. இன்னொரு திருட்டுத்தனம், வேதாந்தா நிறுவனருக்கு பாருங்க, ஸ்டெர்லைட் 500 டன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்தது. திருட்டுத்தனல 14 பேர் எங்கள் ஆளுங்க செத்து போய், 13 பேர் களத்தில் செத்து, ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் செத்து, 14 பேர் உயிரில் அந்த போராட்டம் முடிஞ்சிருக்கு. நசுக்கு நாப்பில் சூழலுக்கு இடையில வேதாந்தாவுக்கு அனுமதி, எவ்வளோ ஏக்கத்துக்கு உங்களுக்கு இருக்கணும்? ஆ கேட்டால் ஆக்சிஜன் பற்றாக்குறையே இல்லைன்றீங்க. நாங்கள் பார்த்தோமே உத்தரப்பிரதேசத்தில் தனியாக அவங்கவுங்களாம் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி தன்னுடைய நோயாளிகளுக்கு, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு காப்பாற்றணுமேன்றக்காக சின்ன பசங்க பெரியவங்க வரிசையில் நின்றுக்கிட்டு, ஒரு நாள் ரெண்டு நாள் வரிசையில் நின்று சிலிண்டர் வாங்கிட்டு போய் அவங்கள காப்பாத்துறாங்க. சில இடம் கிடைக்கலான்னு பரவாயில்ல, சிலிண்டர் மாட்டிக்கிட்டு ரோட்டில் உட்காந்துருக்குறாங்க. சிலிண்டர் கிடைக்காம தமிழ்நாட்டில் 7 பேர் வேலூர் அடுக்கம்பாளையம்ன்ற பகுதியில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் 7 பேர் அரசு மருத்துவமனையில் செத்துருக்காங்க, ஒரே நாள் ஒரே நேரத்தில். அடுத்து அவங்களுடைய உறவினர்களா கதறாங்க. பெத்த பிள்ளை இழந்த ஒரு அப்பா நெஞ்சில் அடிச்சு அழுகிறாரு. எங்க பார்த்தாலும் மரண ஓலம், பார்க்க சகிக்கல. மர்டர் சார் இது, சரிங்களா? இது மர்டர், இது வந்து இறப்பு கிடையாது, டெத் கிடையாது, இட்ஸ் எ மர்டர். இவ்வளவு கேவலமான ஒரு அரசு மத்திய மாநிலம் இருக்குன்னு நினைக்கும் போது எரிச்சலா வருது. பக்கத்து மாநிலம் ஐயா, பக்கத்து மாநிலம் கேரளா. 18 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த தடுப்பூசியை இலவசமா போடுவோம்னு அரசு சொல்லியிருக்கு. ஏன் அரசு சொல்லுச்சு தெரியுமா? தடுப்பூசியோடைய விலையை ஏத்தி விட்டது மோடி. எப்ப ஏத்தினாரு? 2 நாளைக்கு முன்னாடி தடுப்பூசி கம்பெனியை போய் பார்த்துட்டு வர்றாருங்க, கம்பெனிக்காரங்களோட பேச்சுவார்த்தை 2 நாளைக்கு முன்னாடி. நேற்று அறிவிக்கிறாங்க விலைவாசி ஏறி போச்சு, தனியார் ஆஸ்பத்திரிக்கு 600 ரூபா. மருந்து உற்பத்தி கம்பெனியை பார்த்துட்டு வந்த உடனே விலை ஏறுதுங்க. அதுல தனியார் ஆஸ்பத்திரிக்கு 600, இன்னும் மத்த ஆஸ்பத்திரிக்கு 400, அரசுக்கு 150. என்ன நேத்தி நேரம் 150-200 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்த மருந்து விலை எப்படி ஏறிச்சு கிடுக்குன்னு? தேவை அதிகரிக்க உடனே விலை ஏத்துறீங்க, அசிங்கமா இல்ல? ஒரு அரசு இதை இலவசமா மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேணாம். கேடுகட்ட கேவலமான அரசு மோடி அரசு. ஆக்சிஜன் பற்றாக்குறை இந்தியாவில் இல்லைன்னு திரும்ப திரும்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க.
கொரோனாவில் செத்து போனவங்களுக்கு கொண்டு போன வாகன வசதி கூட இல்லாம ஆட்டோவில் கட்டிட்டு தூக்கிட்டு போறாங்கங்க இந்தியாவில். அதுல எதுல? வாரணாசியில. வாரணாசி யாருடைய தொகுதி? த கிரேட் மோடியுடைய தொகுதி. பாருங்க ஆட்டோ மேல பணத்தை கட்டிட்டு போறாங்க. மறக்க முடியாதுங்க, பெரிய ஆஸ்பத்திரியில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் இல்லாம தோல்ல தூக்கிட்டு வந்த புருஷங்களும் மயங்களும் பொண்ணுங்களும் உண்டு இந்தியால மோடி ஆட்சியில. மறந்துடக்கூடாது. அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுல இங்க தயார் பண்ற ஆக்டிஷன், இங்க தயார் பண்ற ஆக்டிஷன் எடுத்து ஆந்திராவுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, என் தமிழ்நாட்டுல ஆக்சிஜன் கிடைக்காம அத்தனை பேர் கொத்து கொத்தா செத்து இருக்கிறான். வேலூர்ல நாங்க இங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம என் மக்கள் தெருவில் நெஞ்சில் அடிச்சு அழுதுட்டு இருக்கிறத கண்ணார பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்க தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ற ஆக்சிஜனை தெலுங்கு தேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. என்ன நியாயம்? இலவச தடுப்பூசி எல்லாருக்கும் போடுவோன்னு தேர்தல் பிரச்சாரத்துல வாய் கிழிய பேசுற எடப்பாடி இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க, என்னன்னு வந்து பாக்கல. இதுங்கெல்லாம் ஒரு அரசாளர் தகுதியற்றது. இவங்களை எல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியை கன்சிடர் பண்ணக்கூடாது போல இருக்கு. கேவலமான கருத்துக்கள். தன் நாட்டினுடைய மக்கள் இப்படி கிடக்குறான்னா நீ பொறுப்புல இல்லாட்டினாலும் போய் நிக்கணும்ல மக்களோட. இதுதான் இங்க இருக்கிற அரசு. அப்ப இந்தியா முழுவதும் ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையாலும் இந்த இரண்டாவது அலையினுடைய தீவிரத்தாலும் குழந்தைகளும் பெரியவங்களும் யங்ஸ்டரும் செத்துட்டு இருக்கிறாங்க. 30 வயசுக்குள்ள இருக்கிற பலரும் செத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சிபிஎம்மினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சீதாராம் யெச்சூரி அவர்களினுடைய மூத்த மகன் தவறி இருக்கிறார், கோவிட்ல செத்து போயிருக்கிறார். எவ்வளவு வருத்தம்! கண்ணுக்கு முன்னாடி நம்ம நெருக்கமானவங்களை இழக்கிறது இருக்கு இல்லையா? இதெல்லாம் மோடிக்கு புரியாது இல்ல? புரிய வைக்கணும் மக்களே. ஒரு அசாதாரண சூழல் இன்னைக்கு முடிய போறது கிடையாது. அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க கோவிட் அதுபாடு தொடர்ந்துதான் போகுதான். இப்ப தொடர போகிற கோவிட்ல இருந்து நம்ம பிள்ளைக்குட்டியையும் ஊரையும் காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும்? இதுகள் அடையாளம் கண்டுபிடிங்க. இதுங்களுக்கு எதிரான மிகப்பெரிய கிளர்ச்சியை பண்ணாம உசுர கூட காப்பாத்த முடியாது. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஓட்டு பொறுக்க தெருவில் தெரிஞ்சிட்டு இருக்கு. மக்களை திரட்டிக்கிட்டு இங்கிட்டு கும்பமேளா நடத்திக்கிட்டு எவ்வளவு ஒரு அறவேக்காட்டு அரசியல் பாருங்க. எவ்வளவு பெரிய அறவேக்காட்டு அரசு இந்தியாவில் இருக்கு. எனக்கு தெரிந்து மக்களின் மீது அக்கறையின்மையும் ஆட்சி திறனற்ற ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இருந்ததுன்னா என் விவரம் தெரிஞ்சு அது மோடியுடைய ஆட்சி தான். இந்த கேவலமான மோடி ஆட்சியை அகற்றுவதுதான் நாம நம்முடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தொண்டு. நம்ம சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்தே இந்த காவி கும்பலை அடிச்சு வளர்த்துறதும்.